நான் என் பேர் வந்து சூடு, அமலிநகர் கடலுக்கு போகிறவன். நான் வந்து தலையில் வந்து ஒரு வெறியன், தலை ரசிகரில் ஒரு வெறியன்லேயும் வெறியன். என் நாதி நரம்பு எல்லாமே தலைக்காகத்தான். 11ஆம் தேதி படம் ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் தலைக்காக நாங்கள் எல்லாம் செய்வோம். துணிவு போவீங்களா, வாரிசு போவீங்களா? துணிவுக்கு தான் போவேன். நாங்கள் அஜித் குமார் படம், துணிவு படம் தான் பார்ப்போம். அவருக்கு தவிர நமக்கு வேறு யாருமே அவர் படம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். துணிவு படத்தில் அஜித் வில்லன் ரோல் பண்ணுறாரு. நாங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்துக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கோம். நாங்களா வாரிசு. அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தலைப்படம் தான் பார்ப்போம். சிறப்பாக இருக்கும். சிறப்பான தரமான பல சம்பவங்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது படத்தோட ட்ரெய்லர்லேயே இது காட்டிடுது. படத்தோட வெற்றிங்கிறது படத்தோட ட்ரெய்லர்லேயே வந்து பாதி வெற்றி உறுதியாயிட்டு. கன்ஃபார்ம் துணிவு தான். ட்ரெய்லர் செம்ம அப்படி சொல்லக்கூடாது. நிறைய விஜய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஐயையோ. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அஜித் படத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ரெண்டாவது வந்து வாரிசு படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வாரிசு தான் பார்ப்பேன். சரியா, ஏன்னா நம்ம விஜய் ரசிகர். எனக்கு விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும். 10 வருஷமாக அவரோட படம்னா ரொம்ப வாரிசு படம் பார்ப்பேனே. நான் வாரிசு படம் பார்ப்பேன். நான் வாரிசு படம் பார்ப்பேன். ரெண்டுமே பார்க்க வேண்டியதானே, ரெண்டுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. உங்களுக்கு சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. ரெண்டு படமும் பார்ப்பேன். வாரிசு நமக்கு விஜய் நமக்கு நல்ல ஃபேன். நம்ம நான் அஜித் ரசிகர். அஜித் படம் தான் விரும்பி பார்ப்பேன். வாரிசு படம் தான் பார்ப்பேன். துணிவு தான் எப்பவுமே வெயிட்டு. ட்ரெய்லர் பார்த்தேன். துணிவு படம் தான் மொதல் ஃபஸ்ட் ஷோ கொடுத்துருக்காங்க, 1 மணி ஷோன்ட்டு. அப்பவுமே உங்களுக்கு தெரிய வேண்டாமா, இந்த பொங்கல் வந்து தலை பொங்கல் தான். நான் வந்து தளபதி ரசிகர். அதாவது நான் ரொம்ப விரும்பி குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் வந்து வாரிசு தான் பார்ப்பேன். நான் பார்க்குறது வந்து இந்த தடவை வாரிசு பார்க்கலாம் நினச்சிட்ருக்கோம். அது ஃபேமிலி படம் மாதிரி இருக்குது. தலை ஃபேனு, தளபதி தளபதி ஃபேன் ரெண்டு பேருக்குமே சொல்லிக்கிறேன், யாருமே சண்டைப்படாதீங்க. இதை வந்து சந்தோஷமாக கொண்டாடணும். நீங்கள் இப்படி கேட்குற கேள்வினால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பகைமை உணர்வு தான் ஏற்படும். இந்த தமிழர் திருநாள் அன்னைக்கு எல்லோரும் சகோதரத்தோட கொண்டாடணும். இதுக்கு துணிவு போவீங்களா, வாரிசு போவீங்களா? துணிவுக்கு தான் போவேன். எதனால்? நமக்கு தலைனா எப்பவுமே கொஞ்சம் இஷ்டம். ட்ரைலர் பார்த்தீங்களா, எந்த ரெண்டு ட்ரைலரில் எந்த ட்ரைலர் பெஸ்ட்டாக இருக்குது? நான் வாரிசு ட்ரைலர் பார்க்கல, துணிவு ட்ரைலர் எப்போவுமே நம்ம செல்ல பார்க்குறனால நம்ம எப்போவுமே அச்சித்து வெறியே. அதனால் துணிவு ட்ரைலர் எப்போவுமே செல்ல இருக்கும். உங்களுக்கு ரெண்டு படம் வருது, அதில் எந்த படம் பார்ப்பீங்க? நாங்கள் அஜித் குமார் படம், துணிவு படம் தான் பார்ப்போம். நாங்கள் பிடிச்ச அஜித் ரசிகர்கள், அதனால் நாங்கள் அந்த படம் தான் பார்ப்போம். படம் ட்ரைலர் எப்படி இருக்குது? படம் செமையாக இருக்கும். அவர் படம் எப்போவுமே செமையாக இருக்கும். அவர் வந்தாலே எங்களுக்கு போதும், எங்களுக்கு சந்தோஷம். அவருக்கு தவிர நமக்கு வேறு யாருமே அவர் படம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்துருவோம். துணிவு படத்தில் அஜித் வில்லன் ரோல் பண்ணுறாரு. நாங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்துக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ட்ரெய்லர் வந்து மில்லியன் வியூஸ் போயிட்டே இருக்குது. துணிவு படம் கண்டிப்பாக அந்த வாட்டி படம் ஹிட் கொடுக்கணும்னு நம்புகிறோம். என்ன படம் பார்ப்பீங்க? உங்களுக்கு துணிவு தான். உங்களுக்கு விஜய் படம், அஜித் படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் எந்த படம் பார்ப்பீங்க? நாங்களா வாரிசு. வாரிசா? ட்ரைலர் எப்படி இருக்கு? அது சூப்பராக இருக்கு. முந்தின படத்தோட இந்த படம் எப்படி இருக்கு? முந்தின படத்தோட இது நல்லா இருக்கு. அப்படியா? என்ன ட்ரைலரில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஃபைட்டு. விஜய் எப்போ இருந்து நீங்கள் ரசிகர்? அது நான் 5th படிக்கும் போது. இப்போ என்ன படிக்கீங்க? இப்போ பாலிடெக்னிக் படிக்கீங்களா? டிக்கெட்லாம் இது பண்ணியாச்சா? இல்லை, இனிமேதான். இனிமேல் தானே? உதாரணத்துக்கு மங்காத்தா, கிட்டத்தட்ட இது மங்காத்தா 2 தான் சொல்லணும். துணிவு படம் அந்த சைடில் தான் இருக்குது. கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு வந்து வாரிசு துணிவு ரெண்டு படம் வருது, அதில் எந்த படம் பார்ப்பீங்க? கன்ஃபார்ம் துணிவு தான். அஜித், அஜித் ஃபேன் எப்போ இருந்து நீங்கள் ஃபேனு? சின்ன வயசுலேருந்து ஃபேன். ரொம்ப பிடிக்கும் அஜித். ட்ரைலர் எப்படி இருக்கு? ட்ரைலர் செம்ம. சின்ன வயசுலேருந்தே அஜித் ரொம்ப பிடிக்கும். அஜித் ஃபேனு. அஜித் படம் எல்லா படமுமே பார்த்துருவோம். இந்த தடவை துணிவுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ வரும், எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் வந்து ரெண்டு படமே பார்ப்பேன். இப்போது ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து வாரிசும் நல்ல படமாக தான் தெரியுது, அஜித் படமும் நல்ல படமாக தான் தெரியுது. ஏன்னா விஜய் படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ட்ரைலர் வந்து இருக்குது பார்க்கும்போது. அஜித் படங்கிறது வழக்கமாக அவர் பண்ணுற ஆக்ஷன் படம். அப்புறம் மங்காத்தா படத்தை மாதிரி வில்லன் கேரக்டரில் நடித்தது வந்து இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ரெண்டு படமே பார்ப்போம். ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி வாரிசு படம் இருக்குது. துணிவு படங்கிறது யங்ஸ்டர்ஸு. அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் ரோலில் வந்து அஜித்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அவர் கெட்டப்பு எல்லாமே பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. அதனால் ரெண்டு படமே நான் பார்ப்பேன். அதனால் வாரிசு தான் கண்டிப்பாக பார்ப்பேன். ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. என்ன, அதனால் வாரிசு இந்த பொங்கலுக்கு வந்து நல்லா ஹிட் ஆகும். அதே மாதிரி ஃபேமிலி ஸ்டோரி, அதனால் குடும்பம் பாங்கான படம்னால
கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் அதை வந்து ரசிப்பாங்க. வாரிசு படம் பார்ப்பேன், ஏன்னா விஜய் படம் ரொம்ப பிடிக்கும். அவர் படம் வந்து காமெடி வித் ஆக்ஷனோட இருக்கும், அதனால் ஆரம்பத்துலேருந்து விஜய் படம் பார்ப்பேன். ரெண்டாவது ரிலீஸ் அன்றைக்கி பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், விஜய் படம்லாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஏற்கனவே வந்த படங்கள் எல்லாமே குழந்தைங்களோட போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ஆனால் ஃபேமிலி சப்ஜெக்ட் நினைக்கிறேன். ஆனால் இதுவும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் எதிர்பார்க்குறேன், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் படம் தீவிர தளபதி ரசிகர், தளபதி படம் தான் இங்கே ஓடும். அண்ணன் படம் வச்சவருக்கு வாழ்த்துக்கள். அஜித் படமும் ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்குது, விஜய் படமும் ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்குது, ரெண்டு படமும் நல்லா தான் இருக்குது, ரெண்டு ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து அஜித் ஃபிலிம் வந்து உங்களுக்கு வந்து ஃபைட் படம் மாதிரி தெரியுது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபைட்டு தான். விஜய் படம் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டு படமும் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாரிசு துணிவு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படத்தில் எந்த படம் பார்ப்பீங்க? ரெண்டு படமும் பார்ப்பேன், ரெண்டு படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாரிசு நமக்கு விஜய் நமக்கு நல்ல ஃபேன், நம்ம விஜயை பற்றி சொல்லணும்னு எதுவும் இல்லை, நல்லா நடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஹீரோயின், நல்ல டான்ஸு பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பொங்கலுக்கு வெற்றி பெறுறது விஜய் படம் தான், தளபதி படம் தான் வெற்றி பெறும். நான் அஜித் ரசிகர், அஜித் படம் தான் விரும்பி பார்ப்பேன். ஆனால் அஜித்துல நடிப்புக்கும் அவர் இந்த படத்தில் மாடலாமல் நடிச்சிருக்கிறதுக்கு இந்த படம் நல்லா வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வெற்றி பெறணும், இந்தியாவிலே இப்படி ஒரு படம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் உணரணும். வாரிசு படம் தான் பார்ப்பேன், ஏன்னா சிவகாசி போக்கரி அது மாதிரி ஃபைட்லாம் நல்லா வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ட்ரெய்லர் பார்த்தேன், துணி படம் ட்ரெய்லரும் வாரிசு படம் ட்ரெய்லரும் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காங்க. துணிவு தான் எப்பவுமே வெயிட்டு. ட்ரெய்லர் பார்த்தேன் செம்மையாக இருக்குது, தலை தான் மாசு, தலை தான் வெயிட்டு, வாய்ப்பே இல்லை, தலை தான் பெஸ்ட்டு, எல்லாமே தலை தான். இல்லை தலை தான், வாய்ப்பே இல்லை, பொங்கல்னாலே தலை தான், நிறைய பேருக்கு தலை பொங்கல் வரும், அதுமாதிரி தலை தான் எப்பவுமே தலை தான் வெயிட்டு, தலை துணிவு பெஸ்ட்டு. பொங்கலுக்கு வாரிசு துணிவு ரிலீஸ் ஆகுது, இதில் எந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க? எங்கள் பொங்கல்னாலே ஜாலிங்க, சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணாமல் இருக்கோம் நாங்கள், அப்படி என்ஜாய்மெண்ட்டில் இருக்கோம். தலை என்னங்க தளபதிங்க, தலைனாலே நெகட்டிவ் ரோல் தான், நெகட்டிவ் ரோலுக்கு அவருக்கு வேறு லெவலில் இருக்கும். இவர் நடித்த பழைய படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது மாதிரி இப்போ இருக்க பார்த்த ட்ரெய்லரில் பார்த்தா அருமையாக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் தளபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரிசு குடும்ப சப்ஜெக்ட், அவர் குடும்ப சப்ஜெக்ட்னாலே படம் வேற லெவலில் இருக்கும். அதனால் ரெண்டு பேரையுமே நாங்கள் தலை பொங்கலையும் தளபதி பொங்கலையும் இந்த வட்டம் சிறப்பாகவே இதை செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டோட அடையாளங்கள், விஜயாகட்டும் அஜித்தாகட்டும், இதை வந்து சந்தோஷமாக கொண்டாடணும். நீங்கள் இப்படி கேட்குற கேள்வினால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பகைமை உணர்வு தான் ஏற்படும். இந்த தமிழர் திருநாள் அன்னைக்கு எல்லோரும் சகோதரத்தோட கொண்டாடணும், இந்த ரெண்டு படங்களையும் கொண்டாடணும், பொழுதுபோக்காக இதை நம்ம சந்தோஷமாக செயல்படுத்தணும். உங்களுக்கே தெரியும் இப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. துணிவு படம் தான் மொதல் ஃபஸ்ட் ஷோ கொடுத்துருக்காங்க, ஒரு மணி ஷோன்ட்டு. அப்போவுமே உங்களுக்கு தெரிய வேண்டாமா, இந்த பொங்கல் வந்து தலை பொங்கல் தான். நான் சின்ன வயசுலேருந்து நம்ம தலை ரசிகர் தான், ரசிகரோட வெறியன்னு கூட சொல்லலாம். என்னென்னா அவரோட எப்படின்னா அவர் வந்து கேரக்டராக இருந்தும் சரி, ஒரு இயல்பாகவே பேசுகிறது, அந்த வந்து நம்ம ரசிகரை வந்து வந்து அரவணைப்போடு அவர் அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு. அவர் படத்தை மட்டும் பாருங்கள், மற்றபடி எதுவுமே பண்ணுறாரு, அவர் குணாதிசயங்கள்லாம் நம்ம பிடிச்சிருக்கு. அதனால் இந்த பொங்கல் வந்து எப்பவுமே செலப்ரேஷன் வந்து தலையோடு தான் இந்த ஆட்டி கொண்டாடணும்னு இருக்கேன். வாரிசு படம் வந்து இப்போ எப்பவும் போல் பழைய படம் அந்த குடும்பத்தை மீன் பண்ணி எடுத்திருக்காப்புல, அடிக்கும் போது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்காதுன்னுங்கிற மாதிரி பேசப்படுது. அதனால் துணிவை எதிர்பார்க்கும்போது வாரிசு வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பழைய குடும்ப ஸ்டோரி மாதிரியே தான் எடுத்திருக்காங்க, அந்த ஆனந்த வானத்தை போல. வாரிசு படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ ரீசெண்டாக தான் வந்தது வாரிசுவோட ட்ரெய்லரு, அதுவே ஒரு சின்ன படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போவுமே வெப்பண்டா இன்டர்வியூ விடுறாங்கங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட்லாம் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஒரு குடும்ப கதையை பார்த்த மாதிரியே அந்த ஃபீல் வருது. அதாவது இந்த வருஷம் பொங்கல் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம், அதாவது இந்த பொங்கல் வந்து எங்களுக்கான பொங்கலாச்சு. நான் வந்து தளபதி ரசிகர், அதாவது நான் ரொம்ப விரும்பி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் வந்து வாரிசு தான் பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு குடும்ப படமாக ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு குடும்ப படமாக தெரிஞ்சுது, அதனால் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு நான் அந்த படத்தை நான் கண்டிப்பாக போவேன். அடுத்தபடியாக நான் தளபதி ஃபேனும் வெறியேன், அடுத்தலாம் தலைப்படத்துக்கும் கண்டிப்பாக போவேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு போவேன். அதே மாதிரி 2014 வந்து ஜில்லாவும் வீரமும் ஒன்று போல் வந்துச்சு,
அதே மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரெண்டு படமும் வெற்றி அடைன்னு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். அதாவது இந்த பொங்கல் வாரிசு பொங்கலாக இருக்கணும், நாங்கள் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அந்த படம் ரெண்டு படமே வெற்றி அடையணும் நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். வாரிசு துணிவு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் எந்த படம் நீங்கள் பார்க்குறீங்க? நான் பார்க்குறது வந்து இந்த தடவை வாரிசு பார்க்கலாம்னு நினச்சிட்ருக்கோம். அது ஃபேமிலி படம் மாதிரி இருக்குது, அதனால் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போய் இந்த வாரிசு படம் பார்க்கலான்ட்டு இருக்கோம். தலை ஃபேனு தளபதி ஃபேன் ரெண்டு பேருக்குமே சொல்லிக்கிறேன், யாருமே சண்டைப்படாதீங்க.